உதவிகளை செய்தாருக்கு தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வளர்த்த கொள்ளை தரும் ஒன்றே குலம் என்று பாடுவோம்
மனதில் பக்தியை மட்டுமே
மனித நலத்தின் இந்த மூன்று மலமும்
இருக்கவே கூடாது. எப்படி சொல்றீங்க? உடம்புல இதெல்லாம் உள்ள தேங்குச்சுன்னு வச்சுங்க, அதெல்லாம் மனிதனுக்கு ஆபத்து. அதுவும் அளவோட இருக்கணும், அதெல்லாம் அதிகப்படவும் கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. இல்ல உடம்புல தேங்கிட கூடாது. சரி, இந்த ஆணவ மலம், கர்ம மலம், மாய மலம், இந்த மூன்று மலங்களையும் என்னை விட்டு நீங்க வேண்டும்ங்கிறதுக்காக இறைவனுக்கு நம்மளா கொடுக்குறோம். எப்படி சொல்றீங்க? இறைவன் வந்து இருக்காரு, எங்க இருக்காரு? எங்கும் நிறைந்திருக்கிறார். எங்கும் நிறைந்திருக்கிறார். இப்ப நம்ம நிக்கிறோம்னா நமக்கு எதிர்க்க கூட இருக்கலாம், நம்ம பக்கத்துல கூட இருக்கலாம், பேசுகிற வார்த்தையில இருக்கலாம், செய்கிற செயல்கள் இருக்கலாம். அதனாலதான் நல்லதே செய்யறோம், நல்லதே மனத்துக்குள்ள நினைக்கிறோம் சொல்லி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இறைவனை நம்ம பார்க்கணும்னு நினைச்சிட்டோம்னா இறைவன் எப்படி காட்சி இருப்பார் தெரியுமா? எப்படி? நேரடியா முருகன்னா முருக மாதிரியா வரமாட்டார். என்னை மாதிரி மாறு இடத்துல கூட வரலாம். சரி, அந்த அந்த மாதிரி ஒரு ஆபத்து நேரத்துல அடிபட்டு கிடக்குறோம், வண்டியில போயிட்டு அடிபட்டுறோம். ஆமா, அங்க பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா வந்து தண்ணி ஊத்தி முகத்துல தண்ணி தெளிச்சு தண்ணி எடுத்து உட்காருப்பா, யாரும் தப்பிலையோ. அதுதான் மாரியம்மன். சரி, அதுதான் காரியம்மன். அந்த ஆபத்து நேரத்துல நேரடியா மாரியம்மனே நமக்கு வந்து நேரா வந்து நான் தான் சாமி இருக்கேன். எந்த சாமிக்கு மாரியம்மன் அந்த பெண் உருவத்தில் அன்னைக்கு வந்து நம்ம உயிரை காப்பாத்திருக்காங்க. அவங்கதான் தெய்வம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அந்த மாரியம்மன் மனிதர்கள் மனிதர் உண்டு, மனிதருள் மிருகம் உண்டு, மனிதருள் தெய்வம் உண்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னா மனுஷன் சில நேரங்களில் சில சமயங்களில் தெய்வமாக மாறக்கூடிய தன்மை அவனுக்கு உண்டு. யாருக்குமே நேரடியா அவங்க உதவி செய்யறாங்க, எல்லாரிலும் இறைவன் இருக்கிறார். ஆமா, சிவன் பாதி சக்தி பாதி, அதே அர்த்தநாரீஸ்வரர். ஆமா, அப்படி இல்லாட்டி லிங்கம் மட்டுமே ஆம்பளை, ஆவணம் மட்டும்தான் பெண்ணு. சரி, அதே சமயத்துல சிவனுடைய முழு உருவம் பார்த்தா பாதி வந்து ஆணவம் பாதி பெண்ணா இருக்கும். சரி, பாதி ஆணா இருக்கு பாத்தீங்களா சிவம். ஆமா, மிச்ச பாதி எங்க? பாதி சிவன் தானே தெரியுது. ஆமா, ஒரு பக்கம் பார்த்தா வலது பக்கம் ஆணுக்குரிய எல்லா பாகத்திலும் மீச இருக்கும். ஆமா, கங்கை இருக்கும். ஆமா, இந்த ஆடை இருக்கும். ஆமா, பெருங்கால் தெரியும். சரி, அது ஆண். ஆமா, இடது பக்கம் சக்தி ஆகப்பட்டுவேன். அப்ப சக்தியுடைய பாதி உடம்பு அங்க இருக்கும். சிவன்ல பாதி உடம்பு இல்ல, சக்தியில பாதி உடம்பு இல்ல. அந்த ரெண்டு உடம்பு எங்கே? அதுதாங்க சிவன்ல பாதி எல்லாமே ஆண்கள். சரி, அதனாலதான் சிவங்கிறோம். ஆண்களை சிவன் சொல்றோம். சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, சக்தியில யாரை குறிக்கும்? ஆதி பராசக்தி பெண்ணை குறிக்கும். சக்தியில பாதி காணும் பத்தியலா, அதுதான் போனா பெண்கள். அப்ப எல்லாருக்குள்ளயுமே சக்தி இருக்கிறா, எல்லாருக்குள்ளயும் சிவன் இருக்கிறார், எல்லா ஆண்களுக்குள்ளும் சிவன் இருக்கிறார். அத புரியாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க சொல்றீங்க, நல்லாவே எனக்கு புரியுது. கெட்ட வார்த்தையால பெண்களை திட்டது, கெட்ட வார்த்தையில ஆண்களை பெண்கள் திட்டது. அப்ப அவங்களுக்குள்ளயும் சக்தி இருக்காங்க, கண்டிப்பா அவங்களுக்குள்ளயும் சிவன் இருக்காங்க. என்கின்ற சிந்தனை எப்பொழுது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஏற்படுகிறதோ நல்லா மனசு வாழ்க்கையில விதி இருந்து நடந்து போட்டு பெசாம அடிக்க முடியாது. ஆள் வச்சு அடிச்சிருக்காண்டு விளக்க பத்திரி வாங்கிட்டு எந்த ஆம்பளையாவது இருப்பீங்களா? அதோட அவளை நீங்க என்ன பண்ணுவீங்க? வெளியே தெரியாம நான் மறந்து கொண்டேன். எதுக்கு அப்ப வெளியே நாலு பேரும் சொன்னா தானே அசிங்க இந்த மாதிரி அடிச்சு முடிச்சிரு. பெரிய மனசுதாங்க உங்களுக்கு. எப்போது நம்ம தான் அந்த கொண்டாடிய கூட அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு அடிச்சா தாங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்க பாருங்க, இதுவே பெரிய மனசுதான். எல்லாருக்கும் இந்த மனசு வந்துருமா? அதனாலதான் பொறுமையை பார்த்துட்டு சரி இன்னொரு பற்ற தகுதி இருக்கு சொல்லி கட்ட வண்டி கட்ட வண்டி திண்டுக்கல்ல செங்குட்டு வண்டி நாளும் தெரிஞ்ச வண்டி நாகரிகமான வண்டி நல்ல வண்டி இந்த வண்டி சொந்த வண்டி
நான் என்ன சொல்லுறேன்னா, வாங்க வேணாலும் வாங்க, அந்த வழியை பார்த்து போங்க. ஆமா, கூப்பிட்டு மரியாதை வந்தாரு. வரவேற்பு கொடுக்கலாம். சரி, பொங்க வேணுமே, பொங்க வேணும் வரவா. நீங்க அதிகப்படியா பேசுறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, அதிக நீங்க என்ன பண்றீங்க, மாறு கொண்ட அடையாளத்தை சொல்லுங்க. மகளையும் கட்டிபிடிக்க
பாருங்க.
கதவை வேண்டுமனாக வந்து மான்குட்டி வந்திருக்கிறது என்று வழக்குறைப்பது அடியன் தான் திருமணத்திற்கு யார் செய்த பாக்கியம் ஒரே ஒரு வர வேண்டும் உலக மக்கள் எவரும் பள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணியன் என்னையும் முதலமைச்சர் அழைக்க வேண்டும் அப்படியே அழைப்பார்கள் மேலவாத்தியம் முழங்கட்டும் வணக்கம் அன்பு உறவுகளே
கேட்டேன்